தீவிரமடையும் நெருக்கடி நிலை இலங்கை மக்களின் உயிருக்கும் ஆபத்து. இரு வருடங்களுக்கு இருளில் மூழ்கவுள்ள இலங்கை. உயர்தர செயல்முறை பரீட்சைகளுக்கான திகதியை அறிவித்தது. பரீட்சைகள் திணைக்கலாம். எரிபொருள் இருப்பு இல்லை. நாடு முற்றாக முடங்கிவிடும் என தகவல். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் லங்கா ஐஓசி நிறுவனத்தின் முகாமையாளர் குப்தா அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அத்தியாவசிய சேவைகளுக்கே எரிபொருள் விநியோகிக்கப்படும் என நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த கட்டுப்பாடுகளின் கீழ் நேற்று நள்ளிரவு முதல் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இந்நிலையில் தாம் அனைவருக்கும் எரிபொருள்களை தொடர்ந்து விநியோகிப்பதாக லங்கா ஐஓசி நிறுவனத்தின் முகாமையாளர் என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் எங்களுக்கு பொருந்தாது, அனைத்து வாகனங்களுக்கும் பற்றுச்சீட்டு முறை மூலம் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்று பிற்பகல் கொழும்பு கொட்டாஞ்சினை பகுதியிலுள்ள லங்கா ஐஓசி எரிபொருள் நிலையத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சுகாதார வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது கிடைக்கும் மருந்துகள் போதுமானதாக இல்லை எனவும் இருப்புகள் குறைந்து வருவதாகவும் சங்கம் வலியுறுத்துகிறது. நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடகக்குழு உறுப்பினர் வைத்தியர் பிரசாத் கொலம்பகே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்கள் தமக்கு கிடைக்கும் மருந்துகளை வீணாக்காமல் உரிய அளவுகளில் மாத்திரம் பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மேலும் விபத்துக்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தற்போது எரிபொருள் நெருக்கடியால் சுகாதாரத்துறையினர் அவசரமாக மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எந்தவொரு கடமைகளையும் அல்லது வீட்டு வேலைகளையும் செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், இந்த நேரத்தில் விபத்து ஏற்பட்டால் போக்குவரத்து வசதி இல்லாததால் உயிரிழக்கும் அபாயம் அதிகம் என்றும் மருத்துவர் இதன்போது கூறியுள்ளார். இலங்கையில் தற்போது அமுலில் உள்ள மின்வெட்டானது இன்னும் 2 வருடங்களுக்கு தொடரும் என இலங்கை மின்சார சபையின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய எரிபொருள் நெருக்கடிக்கு அதற்கு தொடர்புடைய அதிகாரிகளினால் அடிப்படை நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கத்திற்கு சொந்தமான பெட்ரோல் நிலையங்களை சிறந்த சேவைகளை வழங்கும் முயற்சியில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் அடிப்படை நோக்கத்தில் சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை நெருக்கடிகளில் இருந்து மீளக்கூடிய ஒரே வழி நாட்டையும் அதன் வளங்களையும் விற்பதே என மக்களை நம்ப வைக்க முயற்சிப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதேவேளை தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்தும் ஆட்சியில் நீடித்தால் இன்னும் 2 வருடங்களுக்கு மின்வெட்டு தொடரும் எனவும் ரஞ்சன் ஜெயலால் எச்சரித்துள்ளார். 2021 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை செயல்முறை பரீட்சைகளுக்கான திகதி பரீட்சைகள் திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடளாவிய ரீதியில் பொறியியல் தொழில்நுட்ப பாடத்திற்கான செயல்முறை பரீட்சைகளை நாளை முதல் ஜூலை 9 வரை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை திணைக்கள ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது ஒரு நாளுக்கு தேவையான அளவில் கூட எரிபொருள் இருப்பு இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரிகளை மேற்கோட்காட்டி ஆங்கில நாளிதழ் ஒன்று இது குறித்து செய்தியை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் தற்பொழுது 1100 டன் பெட்ரோல் மற்றும் 7500 டன் டீசல் மட்டுமே உள்ளது என கூறப்படுகின்றது. தீவிரமடையும் நெருக்கடி நிலை இலங்கை மக்களின் உயிருக்கும் ஆபத்து. இரு வருடங்களுக்கு இருளில் மூழ்கவுள்ள இலங்கை. உயர்தர செயல்முறை பரீட்சைகளுக்கான திகதியை அறிவித்தது. பரீட்சைகள் திணைக்களம். எரிபொருள் இருப்பு இல்லை. நாடு முற்றாக முடங்கிவிடும் என தகவல்.